நாடு முழுவதும் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவங்கள் தொடர்பாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என நம்புவதாக பேரிடர் தொந்தரவு கொடுத்தாலும் நாம் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது மற்றையது இதன் பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியாது ஆகவே இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த துரதிருஷ்டவசமான இளைஞர் அணியின் பின்புலத்தில் பெரிய கூட்டம் இருக்கலாம் சில வேளை அவர்கள் கூறப்படும் இனத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கலாம் ஆகவே நாம் இந்த பதற்றமான சூழலில் ஒவ்வொருவருக்கும் தொந்தரவு கொடுக்கவும் சிரமத்தை ஏற்படுத்தவும் கூடாது எவ்வாறாயினும் நாம் சமய ரீதியாக பொதுவாக செயற்பட முடியாது இறுதி கிரியைகள் நடைபெற்ற பின்னர் வழமையான நிலைமைக்கு திரும்பி ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இணைந்திருக்க வேண்டும் என்பதனையே இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன் எவரேனும் தவறளித்திருந்தால் அவர்களை தண்டிக்க வேண்டியது சட்டத்தின் பொறுப்பாகும் அதனை விடுத்து நாம் எமது இஷ்டப்படி ஒவ்வொருவரை தண்டிக்க கூடாது நாம் சட்டத்தை கையில் எடுக்க கூடாது சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தண்டனை விதிக்க வேண்டியது சட்டத்தின் பிரிவாகும் அதனை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நாம் நம்புகிறோம் இது தொடர்பாக ஏதேனும் ஒரு வகையில் முன்கூட்டியே அறிய கிடைத்ததாக இங்கு கூறப்பட்டமை தொடர்பாக நாம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரதமரின் கருத்திலும் இந்த தகவல் வெளியானது அமைச்சர் ஒருவர் இதற்கு சாட்சி ஆகவே இந்த விடயத்தை அறிந்திருந்தால் ஏன் இந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தி இருக்க முடியாது ஏன் அவ்வாறு செயற்படவில்லை என்பது எம் எல்லோருக்கும் உள்ள பாரிய பிரச்சனையாகும் அமைச்சரின் தந்தை எவ்வாறு அந்த அமைச்சரை தேவாலயத்திற்கு செல்ல வேண்டாம் என்று முதல் நாள் கூறியிருக்க முடியும் அந்த தகவலை ஏனைய மக்களுக்கு குறித்த அமைச்சர் ஏன் கூறவில்லை அந்த வகையில் என்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வாறு சந்தேகம் ஒன்று எழுந்திருந்தால் அவர் தேவாலயத்திற்கு செல்லாமல் இருந்திருந்தால் அவர் இதனை எவருக்கேனும் தெரிவித்திருக்கலாம் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற வாய்ப்புள்ளது ஆகவே தயவு செய்து இந்த மக்களை தேவாலயத்திற்கு செல்ல வேண்டாம் என தெரிவித்திருக்கலாம் தயவு செய்து அரசாங்கமும் அரசாங்கத்தை நிர்வகிப்போரும் எந்த அரசாங்கம் வந்தாலும் பரவாயில்லை சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் அதே போன்று புலனாய்வு பிரிவினரின் சேவையை பலப்படுத்தி இந்த முயற்சி நாட்டை பிளவுபடுத்தும் தேச துரோக செயற்பாட்டை முன்னோக்கி கொண்டு வர இடமளிக்க வேண்டாம் என கடவுளின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் தேச துரோகி மற்றும் அமைச்சிரு கர்தினால் மெல்கம் ரஞ்ச தாண்டகையினை சந்தித்து தமது வருத்தத்தை தெரிவித்தனர் இங்கு இடம்பெற்ற துரதிருஷ்டவசமான சம்பவம் தொடர்பில் முழு உலகமும் இலங்கையை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது இதனை அமைதியாக எதிர்கொண்டு நமது கருதினால் ஆண்டுகைக்கு நமது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் நாம் இருக்கிறோம் உங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை நாம் வழங்குவோம் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச இந்த முற்பகல் கொழும்பு பேராயரை சந்தித்தார் உயிர்த்த ஞாயிறு காலையில் இடம்பெற்ற துன்பியல் சம்பவம் தொடர்பாக இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை வருத்தம் தெரிவித்துள்ளது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பலியான உயிர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாக இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமைதியாகவும் புத்தி சாதுரியமாகவும் பொறுமையுடனும் செயற்படுமாறு கத்தோலிக்க மக்களை ஆயர்கள் பேரவை கேட்டுக்கொண்டுள்ளது